சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய அரசர். எறும்பு கூட்டம் நடந்து செல்கிறது, சுலைமான் அதை உணர்வார், கேட்பார். அந்த எறும்புகள் பேசிக்கொள்கிறது, சுலைமானுடைய படை வருகிறது, விலகிக் கொள்ளுங்கள் என்று. சுலைமான் கையை ஏந்துகிறாள் அல்லாஹ்விடத்தில். அந்த நேரத்தில் ஒரு எறும்பின் சப்தம் அவருடைய காதில் விழுந்தவுடன் அதனுடைய அவர் அந்த அந்த வார்த்தையால் உள்ளத்தில் ஆனந்தப்பட்டு அல்லாஹ்வை அழைத்து சொன்னார், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக்கல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வநஅமல ஸாலிஹன் தர்தா வஅஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வஇன்னி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த இந்த அருள்கொடைக்கு நீ எனக்கு அருள் செய். நன்றி செலுத்துவதற்காக நானாக செய்துவிட முடியாது. என்னை நன்றி உள்ளவனாக ஆக்கு யா அல்லாஹ் இந்த அருள்கொடைக்கு. இந்த உலகத்திலே குறைவானவர்கள் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள். ஒரு மனிதர் உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு முன்னால் ஒரு துஆவை ஓதுகிறார், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், அந்த குறைவானவர்களில் என்னை ஆக்கு என்று. உமர் கேட்டார்கள், ரதியல்லாஹு அன்ஹு, இது என்ன துஆ? அவர் சொன்னார், அல்லாஹ் குர்ஆனில் கூறுவதை நீ செவிமடுக்கவில்லையா உமரே? வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் குறைவானவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த குறைவானவர்களில் என்னை ஆக்கு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன் என்று உமர் சொன்னார்கள். தன்னை பார்த்து, உமரே, உன்னை விட எல்லோரும் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் இந்த தீனையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், எந்த ஒரு சிறிய நன்மையான காரியத்தை செய்வதையும் சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். பிலால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடிய சப்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், என்ன செய்கிறாய் பிலால்? உது செய்தால் தொழுவேன் அல்லாஹ்வுடைய தூதர், இரண்டு ரக்அத். ஃபஜ்ருடைய சுன்னத்து தானே, இது சுன்னாவான காரியம் தானே, இது ஏதோ கொஞ்சம் நன்மை தரக்கூடிய காரியம் தானே. யாருக்கு தெரியும்? இந்த நேரத்திலே எத்தனையோ மக்கள் பாவங்களையும் அசிங்கங்களையும் பார்த்து அல்லது தங்களுடைய நேரங்களை கழித்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுவை பற்றி பேசிய எனக்கும் அல்லாஹுவை பற்றி பேசுவதை கேட்பதற்காக அமர்ந்த உங்களுக்கும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய கூலியாக சொர்க்கத்தை நாளை மறுவையில் தருவதாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு வாய்ப்பளிப்பானாக. இந்த மஜ்லிஸுடைய கூலியை நாம் அறிய மாட்டோம். அவனுக்காக அமர்ந்தோம், அல்லாஹ் இதனுடைய கூலியை பன்மடங்காக்கி நாளை மறுமையில் கொடுப்பான். எந்த ஒரு நன்மையையும் சாதாரணமாக கருதி விடாதீர்கள். அதுபோல் எந்த ஒரு பாவத்தையும் சாதாரணமாக கருதி விடாதீர்கள். அல்லாஹ் அஷ்ஷகூர் அஷ்ஷாக்கிர், ஒரு கடுகளவு அமல் இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் நன்றி செலுத்துவான். அல்லாஹுடைய நன்றியுடைய அளவை அளக்க முடியாது. அல்லாஹ் ஷக்கூர், அல்லாஹ்வை அஷ்ஷகூர் என்று அழையுங்கள், அல்லாஹ்வை அஷ்ஷாக்கிர் என்று அழையுங்கள். நன்றி உள்ளவனாக நானும் மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு நன்றி செலுத்தியவர்களுக்கு, உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோடு இருப்பவர்கள் நாளை மறுமையில் இந்த உலகத்தில் வெற்றி அடைவார்கள், கண்ணியம் அடைவார்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எம்முடைய பாவங்களை மன்னித்து, அல்லாஹ் இந்த சிரமங்களை, எம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சிரமங்களை அல்லாஹ் நீக்கி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வாழ்வை அல்லாஹ் தருவானாக.